So good evening students, today we will see the current affairs analysis dated 4th November 2020. First news, distribution of fortified rice under ICDS. So integrated child development scheme, it was introduced in the post like 1970 time period introduced panapattathu. So the main reason vandu like children's 6 years ullaadi irukkoodi children's plus avangaloda mother care, because they are going to feed illaya, so avangalukku vandu nutritious ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை டேக் கேர் பண்ணி சைல்டு டெத் இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட்டை தடுக்கிறதுக்கும் சைல்டு மொர்டாலிட்டி ரேட்டை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் தான் இது. ஸோ லைக் ஃபோர்ட்டி ஃபைவ் ரைஸ் வந்து இப்போ ஐசிடிஎஸ் ஸ்கீம் மூலமாக சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும், அங்கன்வாடி சென்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த மெயின் மோட்டிவ் ஆஃப் தி ஸ்கீம். இப்போது அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ஃபோர்ட்டிஃபைடு இன் த சென்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தட் இஸ் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, சிங், அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து சின்ன பவுடராக்கி அது கூட ரைஸ் கூட கலந்து இது பண்ணுவோம், கெர்னல்ஸாக மாற்றி அது கூட கலந்து 1:100 ரேஷியோவில் லைக் மிக்சிங் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பயோஃபார்ட்டிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பயோஃபார்ட்டிஃபிகேஷன்ன்றது லைக் கோல்டன் ரைஸ் உருவாக்குவாங்க இல்லையா, விட்டமின் லைக் பீட்டா கிரேட்டின் கம்மியாக இருக்கக்கூடிய தாவரங்களில், விச் மீன்ஸ் ரைஸ் பேடியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஸோ மேரிகோல்டிலிருந்து ஜீனை எடுத்து இதில் வைக்கிறது. ஸோ அதன் மூலமாக வந்து பீட்டோக்ரோட்டின் வந்து அதிகமான விட்டமின் ஏ ப்ரொடக்ஷன் பண்ணும், அதன் மூலமாக விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிலிருந்து குழந்தைங்களை இல்லைன்னா பீப்புள்ஸை வந்து பாதுகாக்க முடியும். அதுக்கு பயோ ஃபோர்டிஃபிகேஷன் பேர். ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன்ன்றது ஃபுட்டு கூட டைரெக்டாக ஆட் பண்ணுற, மில்க் ஃபோர்டிஃபிகேஷன் இஸ் தேர். ஸோ வாட் வாஸ் த ஏர்லியர் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, சத்தீஸ்கர்லாம் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்ஸ் அ பைலட் ப்ராஜெக்டாக நவ் ஆல் ஓவர் இந்தியா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஃபசாய் தான் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க, இந்த ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். ஸோ இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இஸ் இம்பார்ட்டன்ட். 1975 டைம் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. 6 இயர்ஸ் ஏஜ் சில்ட்ரன்ஸுக்கும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கும் அப்புறம் மதர்ஸுக்குமான நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுக்கறதுக்கான ஸ்கீம்ஸ் தான் இது. இம்யூனைசேஷன் இதில் இட்ஸ் அ அம்பர்லா ஸ்க்ரீம், இதில் இம்யூனைசேஷன் இருக்குது, சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன், ஹெல்த் செக்கப்ஸ், அப்புறம் ரெஃபரல் சர்வீசஸ், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுற, நான் ஃபார்மல் எஜுகேஷன், அதை அங்கன்வாடி சென்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிளாஸஸ், அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போது இந்த ஸ்கீமில் ஒரு சில்ட்ரன் ஒரு லைக் மேல் சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 கிலோ கலோரிஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு, விச் மீன்ஸ் 12-15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 6 ஏஜ் கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும். அடல்சன்ட் கேர்ள்ஸுக்கு வந்து 500 கிலோ கலோரிஸ் வித் 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எவ்ரிடே ஹாவ் டு பி கிவன். அப்புறம் இம்யூனைசேஷன் செக்கப்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே பண்ணிடுவாங்க. ஸோ ஐசிடிஎஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐசிடிஎஸ் ஸ்கீமில் இப்போ ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். தென் செகண்ட் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இந்தியா அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு டேக் ஆக்ஷன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாமே உடனே பண்ணணும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து நடக்கிறத தடுக்கிறது, யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் மெயினாக லைக் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரையாரிட்டியாக அந்த கேசஸ் வந்து எடுத்து நடத்தலை, நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்படல, காக்னிசபிள் அஃபென்ஸ் இன் த சென்ஸ் லைக் வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட கேசஸை கூட அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னீங்கன்னா, வித்தின் 2 மந்த்ஸ் தே ஹாவ் டு ரெஜிஸ்டர், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது எல்லாமே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஆஃப் கிரைம்ஸ், அது சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் லலிதா குமாரி கேஸில், காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்றப்போ தே ஹாவ் டு கோ ஃபார் ஃபைலிங் எஃப்ஐஆர் மேண்டேட்ரி, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது. அப்படி அதை பண்ணலை அப்படின்னா இந்த இன்னபிலிட்டி ஆஃப் த போலீஸ் டு கர்ப் த கிரைம்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. லைக் சப்போஸ் இதெல்லாம் அவங்க தடுக்கலை அப்படின்னா கிரைம்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மெயின்லி இப்போ ஹியூமிலேஷன் ஆஃப் டு த விக்டம்ஸ், ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா லைக் குற்றவாளிகள் நிரந்தரமாக வெளியில் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பீப்புள் விக்டம்ஸ் வந்து ஹியூமிலேட்டட் ஆனதாக ஃபீல் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. தென் கிரைம் இன் ஹோம், மெயினாக அந்த கேர்ள் சைல்டு வந்து பாதிக்கப்படுறது இப்போது வீடுகளில் தான். இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் இட் இஸ் இன்க்ரீஸிங். த நோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேயோ இல்லைன்னா சோஷியல் செக்டார் சொசைட்டி சைட்லேயோ எந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் எடுக்கப்படலை.
ஸோ லலிதா குமாரி கேஸ் நான் உங்களுக்கு லைக் சொன்ன கேஸ் வந்து இட்ஸ் அ கிட்னாப் கேஸ். இட் வாஸ் லைக் கிட்னாப் பண்ணப்பட்ட சைல்டுக்காக ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணப்பட்டப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றது. அவரோட ஃபாதர் வந்துட்டு இந்த குழந்தையோட ஃபாதர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருந்தாங்க ஹெபியஸ் கார்பஸ். தட்ஸ் வை இட் கேம் இன் லைம்லைட் அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ப்ரொவைடட் எஃப்ஐஆர் ஹேவ் டு பி டேக்கன் இமீடியட்டாக. காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன், ஃபைல் பண்ணணும் அப்படின்றது. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங் 14 ஆர்டிகல் 14 ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அது மாதிரி எஜுகேஷன்ஸில் பிளேசஸில் நோ டிஸ்கிரிமினேஷன் ஹேவ் டு பி டேக்கன் பிளேஸ். தென் லைக் 15(3) சப் கிளாஸ் 3லேயும் லைக் எஜுகேஷன்ஸ்லேயும் சரி இல்லைன்னா தங்கக்கூடிய இடங்களில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் ஜெண்டர் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் டெரோகேட்டரி ப்ராக்டிசஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸை வந்து ரெனௌன்ஸ் பண்ண டினௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். தென் லீகல் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துனா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வி ஹேவிங் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன் மீன்ஸ் லைக் உமன்ஸ் அஸ் வெல் அஸ் லைக் ஃபீமேல் சைல்டு கேட்டகரியில் சொல்கிறாங்க. அப்புறம் டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட் 1961. ஸோ டவுரி டெத் இதை தடுக்கிறதுக்கு டவுரினால் ஃபீமேல் டார்ச்சர் பண்ணப்படுறது, அது மாதிரி ஃபீமேல் லைக் ஹஸ்பண்ட்ஸால் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய லைக் ஹஸ்பண்டோட மதர் அப்புறம் ஹஸ்பண்டோட பிரதர்ஸ் யாராச்சும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா தட் வில் ஆல்சோ டேக்கன் அஸ் அ டவுரி ப்ராகிபிஷன் ஆக்டில். அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயும் அது பதிவாகப்படும். தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ராகிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் அதிலேயே நம்ம ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம். அப்புறம் போஸ்கோ ஆக்டில் சில்ட்ரன்ஸ் 16-18 ஏஜ் கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில் போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு எதாவது செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா தே வில் பி பனிஷ்ட். வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிவென்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ பெண்கள் வந்து லைக் ரேப் இந்த மாதிரி அசால்ட் நடந்த பிறகு தண்டிக்கிறது போல ப்ரிவென்ஷன் ஹேவ் டு பி மேட். அப்புறம் சொசைட்டி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணப்படணும் உமன் இன் நீட் ஆஃப் உமன். ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து பெண்கள் வச்சு இப்போ கேரளாலலாம் பிங்க் லைக் கேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டேட்ஸில், சென்னையிலையும் வி ஹேவிங் பிங்க் கேப் வி ஹேவிங். ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து பெண்கள் மூலமாக கொடுக்கணும். அது மாதிரி மெட்ரோஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ரயில்வேஸில் லைக் போலீஸ் லைக் மானிட்டரிங் பண்ணுறாங்க, பெண் போலீஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க. தென் என்கரேஜிங் த போலீஸ் இன்சென்சிட்டிவைசிங் ரிவார்டிங் த குட் காப்ஸ் லைக் அவங்கள வந்து ரிவார்ட் பண்ணுறது அவங்க ஒழுங்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ. அப்புறம் லெஸ்ஸர் பட் ஃபெயர்லி இம்ப்ளிமெண்டட் லாஸ் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவில்ல, நிறைய இடத்துல கேசஸ் எடுக்கிறது கிடையாது. எம்பவரிங் த விக்டம் அவங்களுக்கு என்னென்ன லீகல் லைக் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது. எஜுகேட்டிங் த சில்ட்ரன் ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன அப்படின்றது சொசைட்டி அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் லெவலில் மோர் பேட்ரோலிங் வில்லேஜ் பேட்ரோலிங் பண்ணணும். அப்புறம் மோர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஹேவ் டு பி இம்ப்ளிமெண்டட், க்ரியேட்டிங் சேஃபர் ஸ்ட்ரீட் கல்ச்சர் உருவாக்கணும். ஸோ அதுக்கு சொசைட்டி மொபைலைசிங் சொசைட்டி மானிட்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட், வில்லேஜ் மானிட்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் வந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ ஒரு பெரிய செக்டராக இந்தியாவில் வளர்ந்துட்டுருக்கு பிகாஸ் வி ஹேவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸஸ் லைக் அன்னர்த் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் போன்ற லைக் க்ரூட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பொல்யூஷன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நேச்சுரல் கேஸஸில் நம்ம அதை எடுக்கிறதுக்கான ரிஃபார்ம் பண்ணப்படணும். மெயின்லி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக அலோவ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. நேச்சுரல் கேஸஸ் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணக்கூடியது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடியது மெயின்லி பை தி ONGC பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், மோனோபலைசேஷனை ஸ்டாப் பண்ணுறது, ப்ரைவேடைசேஷன் அலோ காம்படிஷன் அலோவ் பண்ணுறது, அந்த ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட்டை உருவாக்குறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் இ பிட்டிங் கேட்டகரியில் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பிட்டிங் பண்ணுறது. தென் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரைசிங், இப்போ பெட்ரோலுக்கு எல்லாமே லைக் கம்பெனிஸ் தான் ப்ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து விலை ஏறும்போது ஏற்ற முடியுது, குறைக்கும் போது கம்மி பண்ண. முன்னாடி கேபினெட் வில் டிசைட், ஸோ அது அவங்களுக்கு அதிகமான பேர்டனை கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஸோ இப்போது ப்ரைசிங் பவர் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா அதை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ், ஸோ அவங்களுக்கு அத்தாரிட்டி வரும். ஸோ இதெல்லாமே பண்ணப்படணும். தென் வழி லைக் இந்தியாவில் கேஸ் ரிலேட்டடான ஒரு லைக் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக
க்ரூட் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொல்யூஷன் லெஸ் நேச்சுரல் கேஸஸ். த நாஸ்கன் கேஸ் செக்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஒன்லி 6% கேஸ் ப்ரொடக்ஷன். டிஃபரென்ஷியல் இன் ப்ரைசிங் மற்ற கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப சார்ஜஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் $1.79 பெர் லைக் மெட்ரிக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி திஸ் ஆம்பர்ஸ் தி எவல்யூஷன் ஆஃப் வைப்ரண்ட் கேஸ் மார்க்கெட். இந்தியாவில் வந்து கேஸ் மார்க்கெட் வந்து உருவாகிறத உற்பத்தி ஆகிறத தடுக்கும், விச் மீன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் தடுக்கும். அப்புறம் பப்ளிக் செக்டர் டாமினேஷனை வந்து தடுக்கும்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். வே ஃபார்வர்ட் டீ ரெகுலேஷன் ஆஃப் ப்ரைசிங், பூஸ்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃப்ரீயிங் தி கேஸ் மார்க்கெட்ஸ். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த செக்டார் வந்து டெவலப் ஆக முடியும். அது மட்டும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் செக்டார் இது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென் ஃபோர்த் வந்து பர்டனிங் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக லைக் 1991 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது பெண்டிங்கில் அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்கிறதுனால கவர்னர் வந்து அதை காரணம் காமிச்சு பர்டனிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கான தேவை கிடையாது, இட் ஓன் லைக் டிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ பர்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் தான் 161 டீல்ஸ் வித் பர்டனிங் பவர். கவர்னருக்கு பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் தேர். பர்டனிங் கமிட்டேஷன் தென் ரெப்ரீவ் ரெஸ்பைட் ரெமிஷன்ஸ் ஆர் தேர். பர்டனிங்கிறது ஒரு கைதியாக இருக்கக்கூடிய பர்சன், அது பெரிய தண்டனையாக இருந்தாலும் சரி சின்ன தண்டனை செட் தம் ஃப்ரீ, சரியா, மன்னிச்சு விடுறது. கமிட்டேஷன்ன்றது பிக் லைக் பனிஷ்மெண்ட்லேருந்து சின்ன பனிஷ்மெண்ட்டுக்கு மாற்றுறது. கமிட்டேஷன் இன் த சென்ஸ் லைக் அதோட கிரேடு மாறும், சரியா, த லைக் சேஞ்சிங் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் வில் சேஞ்ச், சரியா, டைப் சேஞ்ச் ஆகும். டெத் பெனால்ட்டியிலேருந்து லைஃப் சென்டென்ஸுக்கு மாற்றுறது, இல்லைனா பெரிய பனிஷ்மெண்ட்லேருந்து சின்ன பனிஷ்மெண்ட்டாக மாற்றுறது. ரெப்ரீவ் இன் த சென்ஸ் எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது ஃபைனல் டைம் பீரியடில், அது இட்ஸ் அ சஸ்பென்ஷன் தான், இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அப்புறம் ரெஸ்பைட் அப்படின்றது ப்ரெக்னென்சி மென்டல் கண்டிஷன்ஸ்னால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கள செட் தம் ஃப்ரீ பண்ணலாம், இல்லைனா பெரிய தண்டனைலேருந்து சின்ன தண்டனை கமிட்டேஷன் பண்ணலாம், ரெமிஷன் பண்ணலாம். ரெமிஷன் இன் த சென்ஸ் லைக் கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுறது. இப்போது லாங் டைம் இம்ப்ரிசன்மெண்ட், ஒரு 12 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து அதை 10 வருஷமாக 5 வருஷமாக குறைக்கிறதுக்கு, அதான் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். டெத் சென்டென்ஸ்லேருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்றது கேரக்டர் சேஞ்ச் ஆகும், அது கமிட்டேஷனில் நான் உங்களுக்கு சொன்னேன், அது பண்ணலாம். ரெமிஷன் இன் சென்ஸ் கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறது. ஸோ இதை இப்போது பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி பிரசிடெண்ட்டுக்கு இருக்கும், கவர்னருக்கு இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெத் சென்டென்ஸை வந்து பர்டனிங் பண்ணுற அத்தாரிட்டி வந்து கவர்னருக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மிலிட்ரி கோர்ட்டில் தண்டிக்கப்படக்கூடிய பர்சனை வந்து லைக் கமிட்டேஷன் பண்ணுறதுக்கோ பர்டனிங் பண்ணுறதுக்கோ இதில் பர்டனிங் பவர் வந்து 161 அடிப்படையில் அது லைக் இட் ஓன்ட் பி அப்ளை, சரியா, கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சரியா. தென் பல்க் ட்ரக் பார்க் வந்து இப்போது 3 இந்தியாவில் உருவாக்க இருக்காங்க, 3 ட்ரக் பார்க்ஸ். ஸோ அதோட மெயின் வந்து ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட். ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாராசெட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள். இன் த சென்ஸ் இப்போது காய்ச்சல் இல்லைன்னா தலைவலிக்கான அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ், அதை கூட சால்ட்டு சால்வன்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் இருக்கும், அது வந்து ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ஸுக்கு பேர் தான் ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். இது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம், நம்ம கண்ட்ரியில் உற்பத்தி கிடையாது. இந்த ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் மற்ற டேப்லெட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், மெடிசன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ்னு பேர். இப்போ இந்த ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை இந்தியாவில் தயாரிக்கிறது 3 பார்க்ஸ். கிட்டத்தட்ட 1000 crores மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 700 ஏக்கர்ஸ் லேண்டில் அதை வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ 3 பார்க்ஸுக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் ரெடி. அப்புறம் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இப்போது காம்படிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் COVID-19 போஸ்ட் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் செக்டரில் ரங்கராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு, யூ ஹாவ் டு கெட் த லைக் 700 hectares அந்த ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இந்த ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் செக்டர் அந்த பார்க்கை வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அது அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், ப்ளஸ் இந்தியாவோ லைக் தமிழ்நாடோட GDP அதை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எக்கனாமி லெவலில். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளோட தமிழ்நாடு
லைக் மெடிசின் பார்மசூட்டிக்கலில் லைக் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இட் வில் லீட்ஸ் டு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ்னால் இதுதான். அப்புறம் கேஎஸ்எம் அப்படின்றது கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு ஒரு மெடிசினை பண்ணுறதுக்கான பேசிக் ப்ராடக்ட்ஸ். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை மாதிரி தான் இதுவும் அந்த மெடிசினை தயாரிக்கிறதுக்கான மூலக்கூறுகள், இம்பார்ட்டன்ட் திங். அந்த இம்பார்ட்டன்ட் கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்னு பேர் கேஎஸ்எம், இல்லைன்னா இன்டர்மீடியட்ஸ் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான உற்பத்தியை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஸ்கீம். 1000 crores, இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். 1000 crores அப்படின்னா 90% வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் அப்படின்னா, நார்மல் பிளெயின் ஸ்டேட்ஸில், பிளெயின் தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அப்படின்னா 70% வில் பி ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். மீதி 30% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணணும். தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். தென் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, கவுன்சில் அண்ட் இந்தியா, கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில்ன்ற 8 countriesோட ஜிசிசி, சுன்னி முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரி, அதிகமாக ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ், மெயின்லி வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய, இல்லைனா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் யூஏஇ தான் இந்த ஜிசிசியில் இருக்காங்க. அதோட மீட்டிங்கில் இந்தியா இப்போ விர்ச்சுவலாக அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ டு டாக் வித் த ஜிசிசி லீடர்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கில் சில இந்திய தரப்புலேருந்து சில விஷயங்கள், ட்ராவல் பபுள், விச் மீன்ஸ் COVID-19 டைம் பீரியட்னால நிறைய லைக் ட்ராவலர்ஸ், இல்லைனா நிறைய பீப்புள் அப்ராட் ஒர்க் பண்ண போனவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு, அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வீடுகளுக்கு வர்றதுக்கு ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ட்ராவல் பபிள் இந்த ஸ்கீம் சென்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பண்ணுவாங்க. ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் லைக் வித்தவுட் எனி விசா செக் இருக்கும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஆனால் ட்ராவல் பபுள் அப்படின்றது வித்தவுட் செக்கிங் அலோவ் பண்ணுறது. இப்போ யூரோப்பியன் யூனியனுக்குள்ளாடி ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் தான் இந்த ட்ராவல் பபுள், இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ட்ராவல் பபுள். இப்போ COVID-19 சிச்சுவேஷனில் கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்கணும் இல்லையா, நிறைய அந்த குவாரண்டைன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறவங்க அங்கே 14 நாட்கள் குவாரண்டைன்லாம் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் பீப்புளை வந்து இங்கேருந்து அங்கே அலோவ் பண்ணுறது. ஸோ அவங்க ஜிசிசி கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா இந்தியாவும் அதை ரெசிப்ரோகேட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் அப்புறம் யுனைடட் செக்யூரிட்டி கவுன்சிலில் நமக்கு மெம்பர்ஷிப் நான் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடச்சதுக்காக வெல்கம் பண்ணியிருக்காங்க அந்த இதை. ஸோ ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்தியா சைடில் இருந்து ஃபுட்டு, மெடிசின்ஸ், எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஜிசிசியை பொறுத்தவரை 1981 உருவாக்கப்பட்டது பை அன் அக்ரிமெண்ட். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர், சுப்ரீம் கவுன்சில் வில் பி தேர், மினிஸ்ட்ரியல் கவுன்சில் இருக்குது, செக்ரட்டரியேட் இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரியாதில் இருக்குது. பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது மட்டும் இல்லை, ஜிசிசி கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, முன்னாடி சிவிலியன் ஹானர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆர்டர் ஆஃப் ஜயீத் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனிசன்ஸ் அப்படின்ற அவார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இஏஓடது. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவில் அவங்க பெருசாக லைக் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலை. எக்கனாமிக் கேட்டகரியில் ஜிசிசி கண்ட்ரிஸ் ஆர் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஆயில் எனர்ஜி, லைக் நம்மளோட டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான லைக் கண்ட்ரிஸ் தான் இவங்க. ஸோ 4.8 billion வந்து ரெமிட்டன்ஸ் அங்கேருந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கர்ஸ், இந்தியன்ஸ் ஹூ ஆர் மைக்ரேட்டட் டுவோர்ட்ஸ் ஃபார் ஒர்க்கிங். அதே மாதிரி யூஏஇ இஸ் த top 10 சோர்சஸ் ஆஃப் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் இன் இந்தியா. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜிசிசி கண்ட்ரிஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்காங்க இந்தியாவோட சேர்ந்து. அப்புறம் வி ஹேவிங் மில்லன் எக்ஸசைஸ், மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் வித் ஜிசிசி மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லை, பயலேட்டரல் எக்ஸசைஸ் பண்ணுற உமன் கூட வி ஹேவிங் பயலேட்டரல் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நேம்ட் அஸ் அல் நஜாக், தென் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் ஏர்ஃபோர்ஸ் கூட, அப்புறம் நேவல் கூட நசீம் அல் பஹார், தென் ஒமனில் வி ஹேவிங் போர்ட் டொக்கும் போர்ட், தட் இஸ் நேவி பேஸ் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ லைக் கல்ஃப் ஆஃப் ஏடனை, இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஹார்மஸை கார்டனிங் பண்ணுற கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். அது மாதிரி யூஏஇ கூட வி ஹேவிங் பில்லட் அப்படின்ற எக்ஸசைஸ், அப்புறம் டெசர்ட் ஈகிள் 2. ஸோ தீஸ் ஆர் த லைக் பைலேட்ரல் எக்ஸசைசஸ் வி ஹேவிங். இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜிசிசி கூட வி நெவர் ஹேட் எனி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இந்த கண்ட்ரிஸ் கூட எக்கனாமிக்கலாக லைக் முன்னெடுத்து போனோம் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன், வே ஃபார்வர்டில் சொல்கிறாங்க.
தென் செவன்த் வந்து கோல்டு வேவ். இந்திய மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ கோல்டு வேவ் கண்டிஷன் ஓவர் டெல்லி, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ லைக் க்ளவுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்புறம் லேனினா சிச்சுவேஷன் அக்கர் ஆகுது, அதிகமான மழை பெய்யுது, ஓஷன்ஸ் வந்து ரொம்ப வார்ம் இல்லாமல் கோல்டாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த சிச்சுவேஷன்ஸ் லைக் கோல்டு வேவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். 10 டிகிரி சென்டிகிரேட் நார்மலாக இருக்கும் இப்போ டெல்லியிலலாம், அதை விட ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கோஸ்டல் ஏரியாவில் மட்டும் 10 டிகிரி செல்சியஸ் வந்து கண்டினியூ ஆகுது குஜராத் போன்ற ஸ்டேட்ஸில். மெயினாக இந்த கோல்டு வேவ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா குஜராத், உத்தரகாண்ட், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சரி சென்ட்ரல் ஸ்டேட்ஸும் வரும், நார்தர்ன் ஸ்டேட்ஸும் வரும். தென் கோல்டு வேவ் சுச்சுவேஷன் இன் டெல்லி இஸ் வெரி சிவியர் அப்படின்றாங்க. 5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் பிலோ நார்மல் போகுது அப்படின்றது. அப்சன்ஸ் ஆஃப் க்ளவுட் ரீசன்ஸ், அப்சன்ஸ் ஆஃப் க்ளவுட் ஸ்னோஃபால் இன் த அப்பர் ஹிமாலயன் ஏரியா பிகாஸ் ஆஃப் திஸ் ஜெட் ஸ்ட்ரீம் அண்ட் தென் சப்சிடன்ஸ் ஆஃப் கோல்டு ஏர் ஓவர் த ரீஜன், அதுவும் ஜெட் ஸ்ட்ரீம் தான் காரணம். அங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஏரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் பண்ணி விடும். அது மாதிரி ப்ரிவேலிங் வீக் லேனினா சுச்சுவேஷன்ஸ் இந்த பசிபிக் ஓஷன். ஸோ லைக் நார்மலாக எல்னோ சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் வார்ம் ஏர் வித் கோல்டு, சரியா? கோல்டு ஏர் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வார்ம் ஏர் வந்து ஃபில் ஆகும். ஆனால் லேனினான்றது திருப்பி அந்த இடத்துல கோல்டு வாட்டர் ஃபில் ஆகுறது. அப்போ பசிபிக் ஓஷன் சைடு, அதாவது ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடில் என்ன இருக்கணும், வார்ம் வாட்டர் இருக்கணும். ஆனால் லேனினா வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஃபில்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் இன் தி பசிபிக் ஓஷன். ஸோ அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிகாஸ் இந்த கோல்டு வேவ் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், பயிர்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.